வெப்துனியா வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் ஜூலை 2 முதல் 8 வரை. மேஷம், இந்த வாரம் சுணக்க நிலை மாறும். வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பண விஷயங்கள் தாராளமயமாக இருக்கும். இருந்த போதும் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. வெளிநாட்டு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். தொழிலில் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் நடைபெறும். பெண்கள் தடைப்பட்டிருந்த திருமண ஏற்பாடுகள் இனிதே நிறைவேறும். அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வி விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழன். பரிகாரம் திருச்செந்தூர் செந்திலாதிபனை நினையுங்கள். சஷ்டிதோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்யுங்கள். ரிஷபம், இந்த வாரம் நெடுங்காலமாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறும். வீடு கட்டும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு துரித கதியில் பணிகள் நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் வேலையில் இடமாறுதல் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பித்துராஜித சொத்து விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் வந்து சேரும். காவல்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு புதிதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி. பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள். பேசும் வார்த்தையிலும் கொடுக்கும் வாக்கிலும் நிதானம் தேவை. மிதுனம், இந்த வாரம் தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள். சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தை தாய் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பீர்கள். உங்களின் மனதை எல்லோரும் புரிந்து நடந்து கொள்வார்கள். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் புதன். பரிகாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து வர நன்மையுண்டு. கோயில் திருப்பணிகளில் பங்கு பெறுங்கள். நன்மை பயக்கும். கடகம், இந்த வாரம் குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின் மறையும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள். சிறுசில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் என்பதை உணருங்கள். உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலன் உண்டு. கடனில் இருந்து விடுபடும் உகந்த நேரம் இது. பெண்கள் வாழ்வில் குதூகலம் பிறக்கும். இல்லத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும். மாணவ மணிகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குரிய வாய்ப்பு தெரியும். மிகச்சிலரே உங்களை புரிந்து கொள்வார்கள். நண்பர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு வெள்ளி. பரிகாரம் வேல்முருகனை வழிபட குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். வேல்மாறால் வகுப்பு பாராயணம் செய்யலாம். சிம்மம், இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வார்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலம் இது. பெண்கள் எதிர்விளைவுகளை முன்கூட்டியே யோசித்து வார்த்தைகளை எச்சரிக்கையாக விடுங்கள். மாணவர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட மனம் இயங்கும். எச்சரிக்கை தேவை. அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன். பரிகாரம் தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வர நன்மைகள் நடக்கும். கன்னி, இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். சுற்றி இருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொள்ளுங்கள். உங்கள் பக்கம் உள்ள நியாயம் ஓங்கும். உத்தியோகஸ்தர்கள் புதிய வழக்குகளை சந்திக்க நேரிடலாம். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். பெண்கள் திருமண பாக்கியம் கைகூடி வரும். நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்கும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அனைவருடனும் அனுசரித்து செல்வீர்கள். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு வியாழன்.
பரிகாரம், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது நல்லது. பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பதும் நல்லது. துலாம். இந்த வாரம் மிகுந்த தன்னம்பிக்கையுடையவரான தங்களுக்கு தெய்வ அனுகூலமும் சேர்ந்து இருப்பதால் சாதனைகள் புரிவீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். சில மாற்றங்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும். பெண்களுக்குடி குடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள். பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு எதையும் செய்வது நல்லது. மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் இது. எதிர்கால படிப்புகளான பணிகளை இப்போதே ஆரம்பிக்கலாம். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. பரிகாரம் கோளாறு பதிகம் படிப்பது, சிவன் கோயிலுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது. விருச்சகம். இந்த வாரம் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சந்தோஷ தருணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி தனவரவுகள் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி பிறக்கும். உத்தியோகஸ்தர்கள் தூர தேச பயணம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வேலை உத்தரவாதம் கிடைக்கவிருக்கிறது. பெண்கள் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் மூலம் பாசம் அனுபவிப்பீர்கள். அழகிய பெரிய வீடும் மற்றும் விலை உயர்ந்த வாகனமும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பினால் சாதனைகள் புரிவார்கள். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீர்கள். சுற்றுலா சென்று வருவீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. பரிகாரம் ஸ்ரீ துர்கையை வழிபடுவது நல்லது. மது மாமிசத்தை அறவே விட வேண்டும். தனுசு. இந்த வாரம் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி உற்சாகம் பிறக்கும். எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லும். ஆனால் சேமிப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். பேசப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்களில் சிக்கல்கள் விலகும். உத்தியோகஸ்தர்கள் உங்களது நேர்மையான முன்னேற்றம் எந்த தடங்கல்கள் வந்தாலும் சந்திப்பீர்கள். பெண்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்காக புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல தேர்ச்சி கிடைக்கும். கனவுகளில் நேரத்தை செலவிடாதீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வியாழன், வெள்ளி. பரிகாரம் முன்னோர்கள் வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் நன்று. மகரம். இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குறையாக இந்த பணிகள் இனி சிக்கலின்றி நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக இருக்கும். செலவுக்கேற்ற வரவுகள் வந்து சேரும். கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடமிருந்து வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்து சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். பெண்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். தந்தையின் செல்வாக்கால் வழக்கு விஜயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வியாழன், வெள்ளி. பரிகாரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை வழிபடுவது நல்லது. கும்பம். இந்த வாரம் சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம். உங்கள் இரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். உத்தியோகஸ்தர்கள் திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம். பெண்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரும். அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்வீர்கள். மாணவர்கள் அடுத்தவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். யாரையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. பரிகாரம் முன்னோர்களை வழிபடுவது நல்லது. நவகிரகங்களை வலம் வருவது நல்லது. மீனம். இந்த வாரம் சிலர் மனம் திரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள். தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களை நட்பு பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள். களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும்.
பெண்கள் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறல் வேண்டாம். கேளிக்கை போன்றவற்றில் கவனத்தை சிதறவிட வேண்டாம். பெரியோர் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி பரிகாரம் காக்கைக்கு தினமும் சாதம் வைத்தால் நல்லது. தினமும் ராமர் கோவிலுக்கு சென்று வரவும். நன்றி, வணக்கம்.